ஹலோ சந்திரன், ஆமாம். என்னோட கொஷின் வந்து இந்த மெடிடேஷன் பத்தி தான். இப்போ லாஸ்ட் டைம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட கேஸ்ல வந்து ஒரு 2-3 பீப்புளுக்கு நான் இந்த இன்சிடென்ட் வந்து இந்த பேட்டர்ன் வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். என்ன மாதிரினா, சில பேர் அவங்க ட்ரக் அடிக்ட்ஸா இருக்காங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் கேஸ்ல அவன் வந்து வீடுக்கு அடிக்டா இருந்தான். அப்புறம் கொஞ்சம் மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சான். அடுத்து அந்த அடிக்ஷன் அவங்களுக்கு மறந்தே போச்சு, அது தேவைப்படலை. அண்ட் இன்னொருத்தர் வந்து ஆல்கஹால் அடிக்ட், ஃபேமிலி மேன். அண்ட் மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சாரு. இன்ஃபேக்ட் மெடிடேட்டுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாரு. எனக்கு இதை பத்தி என்ன தோணுச்சு, இந்த மாதிரி அடிக்ட்ஸ் ஆல்கஹால் ஆர் ட்ரக் அந்த மாதிரி அடிக்ட் ஆகுறாங்க, அவங்க மெடிடேட் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா? ஆர் அண்ட் இது ஒரு நல்ல சொல்யூஷன் அமையுமா? இதை பத்தி உங்க வியூ என்ன? கொஸ்டின் வந்து சில பேர் அடிக்ஷன் இருந்தது, மெடிடேஷன் பண்ணும்போது அவங்க அடிக்ஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டாங்க. மெடிடேஷன் பிரிஸ்கிரைப் பண்ணலாமா நல்லா இருக்குமே அப்படின்னு கேக்குறீங்களா? அவங்க அவங்க மெடிடேட்டிவ்னஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தியா ஈஸியா வந்து அவங்க மெடிடேட்டிவ் ஆயிடுறாங்க. அதையும் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஏன்னா நார்மலா இருக்க மக்களை விட அவங்க ஈஸியா மெடிடேட்டிவ் ஆயிடுறாங்கன்ற மாதிரி தோணுச்சு நான் பார்த்த அப்சர்வேஷன். அதனால இந்த ஃபேக்டர்ஸ்க்கு காரணம் என்ன அப்படின்றத என்னோட கொஸ்டின். அவங்க பெட்டரா ஃபீல் பண்றாங்களா இல்ல அதே மாதிரி பேத்தட்டிக்கா தான் இருக்காங்களா? பெட்டரா ஃபீல் பண்றாங்க. ஓகே, இது நல்ல க்வெஸ்சன். ஸோ நான் அந்த எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, என்னோட ஃப்ரெண்டோட எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா, அவன் வந்து வீடு அடிக்டா இருந்தா அதுல இருந்து கொஞ்சம் ரொம்ப பேத்தட்டிக்கா தான் இருந்தான். அதை விட்டுட்டு இப்போ மெடிடேட்டிவ்னஸ்க்கு அந்த அடிக்ஷனுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் ஒரு ஆசிரமத்துல ஜாயின் பண்ணி பெர்மனண்ட் அங்கேயே இருந்து அங்கேயே வந்து ஆக்டிவா இருக்கான், பிசிக்கலா ஆக்டிவா இருக்கான். பட் அவன் ஃபேமிலி சைடு பார்த்தா கொஞ்சம் அது லாக் ஆக தான் செய்யுது. ரொம்ப மெடிடேட்டிவாகவும் இருக்கான். ஸோ இந்த கொஸ்டின் என்னன்னா, அடிக்ஷன் வந்து மெடிடேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. பட் சம்டைம்ஸ் இந்த மெடிடேஷன் சொல்ல இருக்குமோ நல்லா இருந்தாலுமே சில பிரச்சனைகள் வருது. ஸோ அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னும் ஒன்னே மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, இந்த ட்ரக் அடிக்டா இருந்தவங்களுக்கு அவங்க மெடிடேட்டிவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கா? சான்சஸ் ஆஃப் பிகமிங் மெடிடேட்டிவ் அது ஹையரா இருக்கா அப்படின்றது என்னோட ஒரு க்வெஸ்சன். ஓகே, அதுக்கு அப்புறம் பார்த்தான அட்ரஸ் பண்ணுவோம். பேசிக்கலா மெடிடேஷன் நம்ம வேணாம் எதுக்கு சொல்றோம்னா, அது வந்து ஒரு செய்யக்கூடாத ஒண்ணும் இல்ல ஒரு தவறுதான விஷயமோ கிடையாது. நம்ம லிபரேஷனை கம்பேர் பண்ணும் போது மெடிடேஷன் ஒரு ஸ்டெப் கீழே அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம சொல்றோம். ஸோ அதனால மெடிடேஷன் வந்து நம்ம கீழே போடணும். இன்ஃபேக்ட் ஒரு மெடிடேட்டிவ் லைஃப் ஸ்டைல், ஒரு மெடிடேட்டிவ் மூட்ல எவ்ரி ஹியூமன் பீயிங் இருக்கிறது நல்லது. ஒரு நாள்ல ஒரு பர்டிகுலர் டைம் இல்ல அந்த மாதிரினால பெனிஃபிட் ஆகி அது அது அந்த மெடிடேஷனுடைய பத்தல எனக்கு அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அடுத்த ஸ்டெப் லிபரேஷன் போறோம். ஸோ அதனால நம்ம என்ன அட்வைஸ் பண்றோம்னா, ஸோ நீ நார்மல் லைஃப் வாழ்ந்தாலும் சரி இல்லை அடிக்டட் லைஃப் வாழ்ந்தாலும் சரி மெடிடேஷன் பண்ணலாம். மெடிடேஷன் மூலமா நீங்க மேலதான் போவீங்க, கீழே போக மாட்டீங்க. ஸோ அந்த மெடிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் மெடிடேஷன் வந்து எப்படி லிபரேஷன் போகும்போது போகணும்ன்றத நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆனா மற்றவங்க என்ன பண்றாங்க, மெடிடேஷன்ல இருக்கிறதுக்கு இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அதை மட்டுமே சொல்லி கொடுக்குறாங்க, அதுக்கான சினாரியோவே அமைச்சு கொடுக்குறாங்க, அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் மட்டுமே அமைச்சு கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு ஆசிரமம் தங்க வேண்டியதா இருக்கு. ஸோ ஆசிரமம் தங்கும் போது நீ வீட்டு வேலை பார்க்க முடியாது, வீட்டை கவனிக்க முடியாது. ஸோ இந்த பிரச்சனைலாம் வரும். ஸோ கீழே இருந்து மேல வந்தது கரெக்ட், பட் அங்க கொஞ்ச நாள் மெடிடேஷன் ஸ்டேட்ல இருந்துட்டு
அப்புறம் அடுத்தது லிபரேஷன் மூவ் ஆகுறது தான் கரெக்ட். ஸோ மெடிடேஷன் இஸ் அ குட் ஸ்டேட், பட் யூ கான் ஸ்டே தேர் பர்மனன்ட்லி. ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் க்வெஸ்சன். செகண்ட் பார்ட் போர்ட் மேடம், இதுல ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் வேணுமா? ஓகே. ஸோ செகண்ட் பார்ட் ஆஃப் தி க்வெஸ்சன் என்னன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு மெடிடேஷன் ஈஸியா வருமா? ஸோ ஈஸியா வருமா வராதான்றது விட, ஸோ இப்போ மெடிடேஷன் கத்துக்க வராருன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அடிக்ட் ஆகுங்க, அதுக்கப்புறம் மெடிடேஷன் கத்துக் கொடுக்குறேன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அடிக்ஷனா இருக்கிறாங்க, அவங்களுக்கு மெடிடேஷன் ஈஸியா வந்ததுன்னா ஓகே வெல் அண்ட் குட், அப்படி எடுத்துக்கலாம். இல்லை அது சயின்ஸை பத்தி கொஞ்சம் போய் பார்க்கலாம்னும் போது, நம்ம அடிக்ஷன் அடிக்ஷன் தானே என்னன்னா ஒரு லாஜிக்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க அவங்களுக்கு. ஸோ அந்த லாஜிக்ல இருந்து வெளியே வந்தவங்களுக்கு மனோலயம் ஏற்படுறது கொஞ்சம் ஈஸி. ஒரு லாஜிக்கல் மைண்டுக்கு ஒரு 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 விஷயம் லயிச்சு போறது வந்து அவங்க லாஜிக்லாம் விட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் விட்டு ஒரு விஷயம் லயிச்சு போனோம், அந்த லயம் ஏற்படுறது கொஞ்சம் லாஜிக் கிடைக்கும். அவங்க ஏற்கனவே லாஜிக் விட்டு வெளியே வந்ததுனால அவங்க ஈஸியாக லயம் ஆயிடுவாங்க, இல்லை வேணாம். ஸோ அப்போ மெடிடேஷனும் ஒரு லயம் தான். ஸோ அந்த லயத்தில் அவங்க ஈஸியாக அடாப்ட் ஆகிருப்பாங்க டெக்னிக்கலாக பார்க்கும்போது, பட் நம்ம அதை ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஸோ மெடிடேஷன் கற்றுக்குன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் அடிக்ட் ஆகிடுவாங்க, அதுக்கப்புறம் ஈஸியாக மெடிடேஷன் உங்களுக்கு வரும், நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இருந்து அடுத்து லிபரேட்டட் ஆயிட்டான், இப்போ இந்த பாயிண்ட்ல மெடிடேஷன் அவனுக்கு அவன் எந்த அளவுக்கு மெடிடேஷனை வச்சுக்கணும், அது அவனுக்கு இல்ல தூக்கி போட்டுருந்தோமா, இது என்ன பண்ணலாம் அவன்? ரைட்டாக ஹேண்டில் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் லைஃப் ஸ்டைலே வந்து கியாட்டிக்காக தான் இருக்கும், ஒரு மெஸ்ஸியாக தான் இருக்கும்னா நீங்கள் லிபரேட் ஆனாலும் உங்கள் லைஃப் ஸ்டைல் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ரீம் தேவைப்படுது, என்னுடைய ஃபிசிக்கல் லைஃப் ஸ்டைல கொஞ்சம் ஸ்மூத்தாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னுடைய மைண்டையும் கொஞ்சம் ரெகுலேட் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா, ஒரு உங்கள் டெய்லி ரொட்டீனில் மார்னிங்கோ ஈவினிங்கோ ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த மாதிரி ஒதுக்கி அது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கலாம். இப்போ ஃபிசிக்கல் பாடிக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லதுதான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மைண்டையும் ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மெடிடேஷனை இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு பியூட்டி சென்ஸோட ஒரு எத்தினிட்டிஸோட என்ன சொல்ல ஒரு உங்கள் லைஃப்பை டெக்கரேட் பண்ணுறதுக்கு அந்த மெடிடேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் லைஃப்பை நீங்கள் ஒரு உங்கள் டேவை எப்படி மார்னிங் எக்ஸசைஸ் செஞ்சு ஒரு ருட்டீன் ஃபாலோ பண்ணி மெடிடேஷன் பண்ணி அப்புறம் ஒர்க்குக்கு போய் அப்புறம் ஈவினிங் வந்து ரிலாக்ஸ்டாக வாக்கிங் போயிட்டு நைட் பீஸ்ஃபுல்லாக தூங்குற மாதிரி ஒரு உங்கள் லைஃப் ஸ்டைல் அமைச்சிக்கும் போது அதில் மெடிடேஷன் ஒரு பகுதியை வச்சுக்கலாம். ஸோ அண்ட் இட் இஸ் அட்வைசபிள் ஆல்சோ தான் தோணுது. லிபரேஷன் வந்தப்பறம் கூட இட் ப்ரிஃபர் இட்ஸ் பெட்டர்னு தான் தோணுது. ஓகே. ஸோ இந்த ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அண்ணா? ஆக்சுவலாக இப்போ சர்வரூப தியானம் அப்படின்னு ஒன்று நம்ம பண்ணுறோம், அண்ட் நம்ம அந்த ட்ரூத் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்க்கும்போது ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. இதுலேயும் அந்த உள்ளே இருக்கிறத அனலைஸ் பண்ணாமல் அப்படியே அலோ பண்ணணும் அப்படின்னு தான் பேசுகிறோம். ட்ரூத்தில் உள்ள இருக்கதான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது அப்படிதான் இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். மெடிடேஷன்லையும் வந்து உள்ள இருக்கிறது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணுறோம், பட் மெடிடேட்டிவ்னஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு, இது அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை லிபரேட்டட் ஸ்டேட். என்ன டிஃப்ரென்ஸ்? மெடிடேஷன்னா சர்வரூப தியானம் மட்டும் எடுத்துக்க முடியாது. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன்ஸ் இருக்கு. இந்த சர்வரூப தியானம் வந்து ஆல்மோஸ்ட் லிபரேஷனுடைய ஒரு ஆஸ்பெக்ட் மாதிரி தான் இருக்கு. ஸோ ஐயாவுடைய மெடிடேஷன்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். இந்த லிபரேஷன் பேர்லாம் இல்லை டச் பண்ற மாதிரி தான் இருக்கும் எல்லா மெடிடேஷன்ஸும், மூணு மெடிடேஷனுமே. பட் மற்ற மெடிடேஷன்ஸ்ல மற்ற ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்ல சொல்லி கொடுக்குற மெடிடேஷன்ஸ்லாம் வந்து அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அது ஒரு ஸ்ட்ராங்கான லயத்தையுமே கொடுக்கலாம். ஸோ அதனால நம்ம சர்வரூப தியானம் மெடிடேஷன் மட்டுமே வச்சு நம்ம லிபரேஷன் கம்பேர் பண்ண முடியாது.
ஸோ மெடிடேஷனால யூஸ்வலாக மனோலயம்ன்ற ஒரு ஒரு கொட்டேஷன் கொண்டு வந்தாருன்னா, ஸோ மனோலயம் விட்டு மனோலயம் வந்து வந்து போறதா நம்ம மனோலய நாசம் லிபரேஷன் நம்ம சொல்றோம். ஸோ நம்ம அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். சில பேர் வந்து லயத்துக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால அந்த அது ஆல்மோஸ்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இருந்தாலுமே அது ஒரு ஸ்டேஜ் அதனால நம்ம மெடிடேஷனை வந்து நம்ம லிபரேஷன் நம்ம ஈக்வேட் பண்ண முடியாது. மேபி சதுரூப தியானத்துல மேபி அது அது ஒரு லேட் ஒரு லேட் ஆகலாம், பட் அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, இப்போ என்னோட க்வெஸ்சன் இந்த ரெண்டு ஸ்பெசிஃபிக்கான சர்வரூப தியானத்தை ஸ்பெசிஃபிக்கா வச்சுதான் என்னோட க்வெஸ்சனே இருந்தது. இத கூட இக்னோர் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே சிமிலரா இருக்குது. லிபரேட்டர் ஐ மீன் ட்ரூத் நம்ம எதை ரெஃபர் பண்றோமோ அதே தான் சர்வரூப தியானத்திலயும் நம்ம கொஞ்சம் அதை அலோ பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஒரு எஃபர்ட் போட்டு பண்ற மாதிரி பண்றோம். ஆனா இப்போ ட்ரூத் புரிஞ்ச எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு சர்வரூபம் தியானம் பண்ணி வர்ற எஃபெக்ட் இந்த ட்ரூத்ல இருந்து வரதில்ல, அது அவ்வளவு அட்ராக்டிவா இல்ல. லிபரேட்டர்ஸ்டே ரொம்ப சாதாரணமா இருக்கு, ஆனா இது கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கே. ஆனா மேட்ரு ஒன்னா கண்டென்ட் ஒன்னா இருக்க மாதிரி இருக்கு, அப்ப அது வெளியில இருந்து வர அவுட் புட் வேற மாதிரி இருக்கு. ஏன் அந்த டிஃபரன்ஸ்? நீங்க ஸ்பெசிஃபிக்கா சர்வரூப தியானத்தை எடுத்துக்கிறதுனால ஸோ நம்ம லிபரேஷனே தான் நம்ம சர்வரூப தியானம் மூலமா இன்னொரு விண்டோ ஓப்பன் பண்ணி கொடுக்குறோம். நம்ம பார்க்க சொல்லி லிபரேஷனே லிபரேஷனை அப்படியே டைரக்டா பார்க்காம ஏதோ ஒரு ஒரு மெத்தனாலஜி மூலமா திருப்பி அதை லிபரேஷன் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஸோ லிபரேஷன் நம்ம என்ன சொல்றோம்னா எந்த மனோ இயக்கத்தையும் வந்து கொடுத்து வைக்கிறாங்களா அப்படின்னு என்னன்னா இருக்கிறத அலோவ் பண்றோம். ஸோ இப்படி சொன்னா புரியாது நம்மளுக்கு இனிஷியலா வர மெடிடேஷன் பண்ற பீப்புளுக்கு. ஸோ அதனால நம்ம என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் நீ கண்ணில் ஹோல்டு பண்ற, கண்ல இருந்து வெளியே வா, அந்த அன்ஹோல்டிங் நடக்கட்டும் உனக்கு. அப்புறம் சவுண்ட்ஸ்ல இருந்து ஹோல்டிங் நடக்குது, அதுல இருந்து வெளியே வா. ஸோ அந்த மாதிரி ஃபைவ் சென்சஸ் மூலமா நம்ம ஹோல்ட் பண்ற ட்ரை பண்றத விடுபடுறோம். அப்புறம் மைண்ட் மூலமா ஹோல்ட் பண்ண ட்ரை பண்றோம், தாட்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் இதையும் அன்ஹோல்ட் பண்ணு. நம்ம அப்படியே விட்டுட்டு சொல்றதுதான் ஒவ்வொரு சென்சரா போய் ஃபர்ஸ்ட் இதை வீடு, அப்புறம் இதை வீடு, அப்புறம் இதை வீடு, அப்புறம் மைண்ட்ல இருக்கிறவனுடைய தாட்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் இதுதான் வேணும் இதை அடம் பிடிக்கிறான் அந்த ஹோல்டிங்னஸ் விடு அப்படின்னு போய் ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லி அந்த ஸ்டேட்டை கொடுக்குறோம் லிபரேஷன். இதுதான் பேசிக்கலாம் நடக்கும் சர்வரூப தியானத்துல. இது இந்த ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் நீங்க சொல்ற மாதிரி எல்லா மெடிடேஷனுமே லிபரேஷனை விட பியூட்டிஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு ஒரு ஸ்வீட்டான ஸ்டேட் இருக்கும். ஸோ லிபரேஷன்ல உங்களுக்கு கோபம் கூட வரும், ஆனால் மெடிடேஷன் ஸ்டேட்ல உங்களுக்கு கோபம்லாம் வராது, கெட்ட என்ன எமோஷன்ஸ்லாம் வராது, அவ்வளோ ஈஸியாக அஃபெக்ட் ஆக மாட்டேங்குது. அது ஆல்மோஸ்ட் ஒரு ஷீல்டட் என்ன சொல்றது ஷீல்டட் ஜாக்கெட் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் மாதிரி. ஸோ உங்களை சுற்றி அது அப்படியே இருக்கும். ஸோ நீ அந்த அந்த இந்த ஸ்பேஸ் என்ஜாய் பண்ணிட்டே இருப்பீங்க, இதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது உங்களுக்கும் அந்த மெடிடேஷன் ஸ்டேட்டுக்குள்ளே எதுவுமே வராது. பட் லிபரேஷன் அப்படி கிடையாது, லிபரேஷன்ல நீங்கள் ஓப்பன் ஆயிருவீங்க. ஸோ யுவர் வல்னரபிள் டு எவ்ரிதிங் அண்ட் ஸோ அப்படி போது நீங்க சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருக்கும், பட் யூ ஹேவ் எ கரேஜ் டு மூவ் வேற ஏதாவது வாங்க. மெடிடேஷன் பியூட்டிஃபுல்லா இருக்கும், பட் இட் இஸ் பவுண்டட் அந்த சிச்சுவேஷன் அந்த சினாரியோ அதை விட்டு நீங்க வெளியே வர மாட்டீங்க. அதாவது அவங்க ஆசிரமம் விட்டு வெளியே வரது கஷ்டப்படுறாங்க, பப்ளிக் போறதுக்கு கஷ்டப்படுறாங்க, வேலைக்கு போறது கஷ்டப்படுறாங்க, மார்க்கெட் க்ளோஸ் போறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா தட்ஸ் பியூட்டிஃபுல் பட் தட்ஸ் எ பவுண்டரி. அந்த சினாரி நீ பேஸ் பண்ணிட்டே இருக்கணும், அந்த போர்ட்ஃபோலியோ யூ ஆர் வல்னரபிள் டு எவ்ரி திங். ஸோ வல்னரபிள்னா யூ கேன் கோ எனிவேர் பட் எனி திங் இல் ஹேப்பன். ஸோ அந்த டிஃபரன்ஸ் தான் இருக்கு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும், என்ன ஆஸ்பெக்ட்லன்னா எனக்கு இந்த ஓகே இட் இஸ் பியூட்டிஃபுல் பட் எட் அது வந்து கொஞ்சம் க்ளோஸ்டான ஒரு பவுண்டரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இதுல அந்த பவுண்டரி இல்ல, யூ ஆர் வல்னரபிள். ஓகே, எனக்கு இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சது. எனக்கு என்ன கிளாரிட்டி இல்ல அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா சர்வரூப தியானத்தை மட்டும் வச்சு பாக்குறப்போ ஏன் அந்த அனுபவம் கிரியேட் ஆகுது, இதுல இந்த அனுபவம் ஏன் கிரியேட் ஆகல, அது மட்டும்தான். இதுல ஒரு இதுல இப்போ இப்போ சில பேருக்கு அந்த அது பண்றவங்களை பார்த்தா சில நேரம் அவங்க அவங்களுக்கு அந்த ட்ரூத்தை பத்தி ஒரு நாலேஜ் இல்லை, பட் இதை பண்ணாலே கொஞ்சம் அவங்க
அப்படியே டக் ஈஸியா வந்து ஒரு மாதிரி நல்ல ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க. அந்த அந்த ஆஸ்பெக்ட் ஏன் கிரியேட் ஆகுது இதுல மட்டும்? சோ மெடிடேஷன்ல எல்லா எல்லா ஸ்டேட்டுமே பியூட்டிஃபுல் ஸ்டேட்டா தான் இருக்கும், ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட்டா தான் இருக்கும். அதுதான் கிரியேட் ஆகும் மெடிடேஷனுக்குள்ள. சோ லிபரேஷன் அது கிரியேட் ஆகும், ஆனா அது மட்டுமே கிரியேட் ஆகுது. உங்களுக்கு அந்த பியூட்டிஃபுல் அந்த பீஸ்ஃபுல் ஆஸ்பெக்ட்னு வச்சுக்கோமே, மெடிடேஷன்ல கிரியேட் ஆகுதுன்னா ஒரு ஓப்பன்னஸ் எக்ஸ்பென்ஷன் கிரியேட் ஆகுதுன்னா லிபரேஷன் அது கிரியேட் ஆகும். ஆனா அது சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் போயிடும். ஆனா மெடிடேஷன் அது அந்த நீங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பேண்டட் ஸ்டேட் வெயிட்னஸ் இருந்துட்டே இருக்கும், அதனால இருக்கும். ஸோ நீங்க ஒரு காஃபி சாப்பிட்றீங்கன்னா அந்த காஃபியோட டேஸ்ட் இருக்கும். மெடிடேஷன் எவ்ரி ஹாஃப் அன் அவர் அந்த காஃபி சாப்பிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த காஃபி டேஸ்ட் இருந்துட்டே இருக்கும் நாக்குல. லிபரேஷன்ல வந்து நீங்க பியூர் காஃபி சாப்பிடுங்க, காஃபி சாப்பிட்றது நல்லா இருக்கும் அவ்வளவுதான். நன்றி. மதுசூதன் அப்புறம் கார்த்திகேயன், உங்களுக்கு எதுவும் கேளுங்க, நீங்க இப்ப கேட்கலாம். சாரி சார், நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன், அதனால என்னோட கான்டெக்ஸ்ட் க்வெஸ்சன் இதுல இல்ல, இந்த இந்த சப்ஜெக்ட்ல எனக்கு கிளாரிட்டி இருக்கு. நம்ம ஐயாவோட செஷன்ல டோட்டலா டிஃப்ரெண்டான ஒரு கேள்வி இருக்கு, நான் கேட்கலாமா? ஓகே சார, நம்ம அந்த லயம் நாசம் இதெல்லாம் பேசுறோம், புறத்துக்காக தான் ஆக்டிவிட்டி பண்றோம், அகத்துக்கு எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டோம். ஆனால் கர்ம பயனாலதான் ஒவ்வொரு உயிரும் பிறக்குதுன்னு சொல்றாங்க. கர்மத்தை உங்களோட கர்மாவை நீங்க கழிக்கதான் வரேன்னு சொல்றாங்க. ஸோ அது அப்படி இருக்கும் போது ஒரு கர்மாவை ஒட்டி போகணும் அப்படின்னு அப்பனா அதுக்கு ஒரு பர்பஸ்ன்னு அதங்களோ இல்ல நம்ம பிலீவ் சிஸ்டமே சொல்றம் போது, இப்ப நம்ம தாட்டு அந்த தாட்டு கூட ஒரு கர்மாவோட எஃபெக்டாக கூட இருக்கலாம். அதை நம்ம ஹோல்ட் பண்ணாம வெளி உலகத்தை மட்டுமே புறத்தை மட்டுமே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம்னா ஆர் வி டூயிங் ஜஸ்டிஸ் டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கர்மாக்காக தான் பிறந்தோம் அப்படின்னு சொல்றது கரெக்டா, அதை கழிக்க வந்தோம்னு சொல்றது தான் கரெக்டா? ஏன்னா புத்தர்ல இருந்து எல்லாரும் அதைத்தான் சொல்றேன், உன் கர்மாவை தொலைக்கணும்னா நீ இந்த பல டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுன்னு சொல்றேன். ஆனா நம்ம வெறும் புறத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போனோம்னா அதை நம்ம மிஸ் பண்றோமா? பிகாஸ் நம்ம தாட்டுக்கு எந்த வேல்யூவும் கொடுக்கறது இல்ல. உங்க க்வெஸ்சன் என்னன்னா கர்மாவுடைய அந்த எஃபெக்ட்ஸ வந்து கழிக்கிறது நம்ம ஜென்மம் எடுக்கிறோம். சோ கர்மா இருந்தா நம்ம ஜென்மம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி கிளாரிட்டி கேட்குறீங்க. பிளஸ் நம்ம இப்ப செய்யற செயல்லாம் எப்படி அது அக்கௌண்ட் ஆகும், எங்க அக்கௌண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கீங்க. ஸோ கர்மா தியரினாலே நம்ம வந்து நம்ம டைரக்டா வந்து இது இப்படிதான் அப்படிதான் தியர சொல்ல முடியாது. பட் நம்ம சில 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 விஷயங்கள் தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம ஸ்பெகுலேட் பண்ணலாம், ஓஹோ இது இப்படி இருக்கனால அது இப்படி இருக்கும்ன்ற மாதிரி. ஸோ அந்த அந்த மாதிரி ஐயாவும் பார்த்து ஸ்பெகுலேட் பண்ணி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ அது ஆகாமிய கர்மா புக்லையும் போட்டிருக்காரு. ப்ளஸ் நானும் ஐயாவோட டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய விஷயம் அந்த மாதிரி கர்மா பற்றி தான் பேசுவோம். ஸோ அதை வச்சு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ இது இந்த கர்மா எல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி ஹியூமன் லைஃப் இருக்கு, எப்படி இருக்குன்னு ஒரு ஸ்பெகுலேட் ஒரு கஸ் தான் பண்ண முடியும். பட் அது கூட போதும் தோணுது, ஏன்னா இன்டெலக்சுவலா நம்ம தெரிஞ்சு டைரக்டா தெரிஞ்சுக்க முடியாது. நம்மளுக்கு அதை பத்தி ஒரு இப்படிதான் இருக்கும்னு தெரிஞ்சாலே அது நம்ம ஃப்ரீ ஆயிடும். ஸோ பேசிக்கலா கர்மா எப்படி இயங்குதுன்னு கேட்டுக்கிட்டா, ஒரு மனிதன் இருக்கான், அந்த மனிதனுக்கு வந்து
அவனுடைய ஆக்ஷனுடைய ரிசல்ட் தான் நம்ம கர்மான்றோம், அந்த ஆக்ஷனுடைய ஃப்ரூட். சப்போஸ் அவன் நல்ல காரியம் செஞ்சான்னா நல்ல பலன் கிடைக்கும், கெட்டது செஞ்சுன்னா அது அந்த கெட்ட பலன் கிடைக்கும். ஸோ இந்த ஜென்மத்தில் கிடைக்கிறதுலாம் ஸ்டோர்டாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சிருந்த போன ஜென்ம கர்மாவும் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஜென்ம வச்சு கர்மாவும் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் தான் வரும், என்னுடைய அக்கௌண்ட் தான் வரும். ஸோ இந்த சூட்சும சரீரம் சொல்லுவாங்க, இந்த சூட்சும சரீரம் தான் பல ஜென்மமாக எடுக்குது. இந்த சூட்சும சரீரம் செஞ்ச நல்லது கெட்டது எல்லாமே ஒரு அக்கௌண்ட்ல, இந்த சூட்சும சரீரத்துக்கு இவ்வளோ நல்லது செஞ்சிருக்காரு, இவ்வளோ கெட்டது செஞ்சிருக்காரு, இதுதான் அவருடைய கர்மா அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் அப்போ நான் அடுத்த பிறகு பண்ண போகும்போது இந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் பாவம் இருக்கும், போன ஜென்மத்துக்கு புண்ணிய பாவம்லாம் இருக்கும். இது மொத்தத்தையும் பார்த்து அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு பகுதி எடுத்துட்டு நான் பறப்பேன். ஸோ இதுல என்ன முக்கியம்னா, லிபரேஷன் ஆஸ்பெக்ட் நீங்க கொண்டு வந்தோம்னா நம்ம எதுக்கு கிடக்கிறோம்னு பார்க்கணும். பார்த்தா நம்ம கர்மாவோ இல்லை கடவுளோ யாரோ நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி பறக்கலாம் சொல்றது இல்லை. ஸோ நம்மளுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு, நம்ம வேணா பறக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம். ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம இந்த பாடியை விட்டு போனே மேலே போனோம், மேலே போனோடே சூப்பரா இருக்கும், அதனால நம்ம இந்த பாடியை விட்டு போறோம்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் அங்க போனா அது அங்க பாடி இருக்காது. பாடி இல்லைன்னா நம்மளுக்கு கரெக்டா புரியல, நம்மளுக்கு பாடி இல்லைன்னா நம்மளுக்கு அந்த இந்த சென்சஸ் மூலமா ஒரு ஜாய்ஸ்லாம் இருக்காது. ஒரு காஃபி சாப்பிட்ற சந்தோஷம் இருக்காது, ஒரு சாப்பாடு சாப்பிட்ற சந்தோஷம் இருக்காது, ஒரு பாட்டு கேட்கிற அந்த சந்தோஷம் இருக்காது. இப்போ ஸோ அப்போ எப்படி இருக்குன்னா வெறும் அந்த சூட்சும சரீரம் தான் இருக்கும், பாடி இருக்காது. ஸோ உங்களுக்கு அந்த இன்டென்ஷன் டிசைன் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ற பாடி இருக்காது. இப்போ எனக்கு இந்த முடிச்சுட்டு காஃபி சாப்பிடணும்னா நான் 10 மணிக்கு முடியுது, முடிச்சுட்டு நான் போய் உட்காந்து காஃபி போட்டு பொறுமையாக சாப்பிடுவோம். அப்போ வெறும் காஃபி சாப்பிடணும்ன்ற ஆட்டம் மட்டும் தான் இருக்கும், பாடி இருக்காது. ஸோ அடுத்தவங்களாம் சாப்பிட்ற பார்த்துட்டே இருப்போம், அதனால சாப்பிட முடியாது. சூட்சுமை சரீரம் என்னன்னு டிராவல் பண்ணலாம், பட் ஆனால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீங்க எதுனால அனுபவிக்கணும், நல்லதோ கெட்டதோ ரெண்டுமே அனுபவம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னாலே இந்த பாடி தேவைப்படுது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு வந்தாலே இந்த பாடி தேவைப்படுது. நீங்க இந்த பாடியை விட்டு போனாலே எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்காது. ஸோ இந்த சூட்சுமை சரீரம் அப்படியே இருக்கும், அது போர் அடிச்சிடும் உங்களுக்கு. இப்போ தேவைப்படுதுன்னு சொல்லுவாங்க, எப்போ அந்த அந்த உடம்பு விட்டு போவோம், அந்த மந்தமா இருக்கு இந்த உடம்பு, அங்க போனாலே அந்த ஸ்டேட்ல இருக்க முடியாது. ஏன்னா இந்த அது பார்க்கும்போது இந்த உலகத்துல எல்லாருமே சாப்பிட்டு எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க, எப்படா ஒரு பாடி கொடுத்து நம்ம இந்த விளையாட்டு விளையாடுவோம். அந்த குழந்தைங்கலாம் விளையாடும் போது ஒரு குழந்தை வந்து நிற்கும், விளையாடினா ஒரு பாயில வருதுன்னா வெயிட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த கேம் முடிக்கணும், எப்படா கேம் முடியும், எப்படா கேம் நம்ம எப்படா உள்ள போய் விளையாடுவோம், உள்ள போய் செஞ்சுக்கிட்டு அடிக்க போறது இல்ல, ஃபர்ஸ்ட் பாரு அவுட் ஆயிடுவான். பட் அந்த கேம் விளையாடணும், அதுக்குதான் அந்த சூட்சும சரீரம் இன்ட்ரெஸ்டா இருக்குமே தவிர கேம் விளையாடாம வெளியே நிற்கணும் அப்படின்றது இன்ட்ரெஸ்டா இருக்காது. ஸோ எல்லாருக்குமே வந்து யாருமே ஃபோர்ஸ் பண்ணி ஜென்ம எடுன்னு சொல்றது இல்லை. அவுட் ஆஃப் அவர் ஓன் வில் பவர், அவுட் ஆஃப் அவர் ஓன் டிசையர்ஸ் வி டேக் ஜென்மா, இதுதான் நடக்குது. இப்ப அப்ப நான் எடுக்கணும் போது நான் விளையாடுறேன்னு சொல்லி உள்ள வரும்போது வெயிட் உன்னுடைய பழைய அக்கௌண்ட் எல்லாம் எடு அப்படின்னு பார்த்து அது நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து இந்த இதோட போய் விளையாடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க பிறப்பு எடுக்கும் போது தான் உங்களுக்கு உங்களுடைய நல்ல கர்மா கெட்ட கர்மா ஜாயின் ஆகும். இல்லை நான் எடுக்கல கேமே விளையாடுன்னா அந்த கர்மா ஒன்றும் பண்ண போறது இல்லை. நம்ம கான்ட்ரரி டு அவர் ஜென்ரல் பிலீஃப், எல்லா கர்மாவும் தீர்ந்தாதான் லிபரேட் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி கிடையாது. ஸோ நம்ம கர்மா வந்து கர்மா நல்ல பலன் கெட்ட பலன் ரெண்டுமே இருக்கும், அதோட பேலன்ஸோடவே நம்ம லிபரேட் ஆகலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளும் ஒரு சாப்பியன் தான், நம்மளும் ஒரு அனிமல்ஸ் தான். அவங்க எப்படி ஒரு அனிமலுக்கு கிரியேஷன் ஐ மீன் ரீப்ரொடக்ஷன் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு அடுத்த தலைமுறையை கிரியேட் பண்ற மாதிரி, இதுவும் ஒரு மனிதர்கள்னு ஒரு அனிமல் தான்,
இதுகளும் வந்து அடுத்த தலைமுறையை கிரியேட் பண்ணுது, அழிஞ்சுது, வாழுது, போகுது அப்படின்ற ஒரு நேச்சர் கோட்பாடுக்கு தானே வரணும். ஸோ இதுல எங்க இந்த கர்மா போயிட்டு அடுத்த பாடி திரும்பி வருது இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? ஆர் வி ரியலி கிரியேட்டிங் சம்திங் லைக் தட் டு கீப் பீப்புள் இன் சொசைட்டி ஆர் ஹார்மனி ஆர் ரியலி சம்திங் கர்மா அந்த மாதிரி எல்லாம் பிலிஃப் சிஸ்டம் இதெல்லாம் இருக்கா? கிங்டத்துல ஒரு பகுதி. சோ மத்த அனிமல்ஸ் தான், மத்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் எப்படி இயங்குதோ அதே மாதிரி நம்மளும் இயங்குறோம். இதுல எங்க கர்மா வந்தது? சோ கர்மா வந்து ஒரு ஹியூமன் மைண்ட் மேனிபுலேட் பண்றதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட தியரியா அப்படின்ற மாதிரி கேட்கறீங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் வந்து கரெக்டு. ஸோ நம்மளும் வந்து ஒரு அனிமல் கிங்டத்துடைய ஒரு பகுதி தான். ஸோ மற்ற அனிமல்ஸ் என்ன என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுதோ ஃபுல்ஃபில் பண்ணுதோ அதே தான் நம்ம பண்றோம். பட் இன் ஏ மோர் சொஃபிஸ்டிகேட்டட் சிவிலைஸ்ட் வே. ஸோ நம்மளும் சாப்பிடுவோம், மற்ற அனிமல்ஸும் சாப்பிடுவோம். மற்ற அனிமல்ஸ் அப்படியே போய் டைரெக்டா சாப்பிடுவோம். நம்ம அரேஞ்ச் பண்ணி டேபிள்ல வச்சு அதை மூடி போட்டு சர்வ் பண்ணி ஒரு ஒரு கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடா அதே ரெக்குயர்மெண்ட்டை கொஞ்சம் பெட்டரா ஒரு மேரேஜ் சிஸ்டத்துக்குள்ள நம்ம ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றது. அதுக்கப்புறம் நம்மளுடைய மற்ற செக்யூரிட்டிய நான் இந்த வீட்டில் மட்டும்தான் இருப்பேன், என் வீடு நான் இப்படி வேணும் அரேஞ்ச் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி அதே பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸை நம்ம கொஞ்சம் சிவிலைஸ்டா பண்றோம். ஸோ அதுதான் நம்ம கேட்டது. ஸோ அது வரைக்கும் நோ ப்ராப்ளம், கரெக்டா இருக்கு. நீங்க கர்மா தியரிய மேனிபுலேட் பண்றதுக்காக தான் கிரியேட் பண்ணாங்கன்ற மாதிரி நீங்க ஒரு வியூ பாயிண்ட் வைக்கிறீங்க. எனக்கு இருக்க ஒரு கேள்வி, கர்மா தியரி நம்ம சொல்றோம், இதை வச்சு நீ மேனிபுலேட்டும் பண்ணலாம் பெனிஃபிட் ஆகும் லைக் எனி அதர் தியரி. ஸோ அதனால அதை எப்படி யூஸ் பண்றாங்கன்ற பொறுத்து அவங்க உங்களை பொறுத்தது. நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியல, அன்னோன், நம்ம இருக்கிறோம் இதுவும் தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்ன்ற ஒரு க்வெஸ்சன் இருக்கு ஹியூமன் மைண்டுக்கு. நான் காணாமல் போயிடுவேனா, நான் வேனிஷ் ஆகிடலாம், இல்லை இருந்தனா எப்படி இருப்பேன், இங்கே இருப்பேனா இல்லை இங்கேயே பிறப்பனா இல்லை வேற மேலே போயிட்டு கீழே வருவேனா, அப்போ பிறக்கும் போது நான் இந்த ஜென்மத்தில் செஞ்சதெல்லாம் வருமா, அப்போ பார்க்குற சில குழந்தைங்களாம் உணவாக பிறக்குது, அந்த மாதிரி நான் பிறந்துடணும். ஸோ இந்த மாதிரி நிறைய அன்னோன் க்வெஸ்சன்ஸ் இருக்கு. ஸோ இந்த அன்னோன் க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்ண வேண்டிய கட்டாயம் வருது நம்மளுக்கு. ஆனால் நமக்கு கரெக்டாக தெரியாது, டேட்டா இல்லை, ஃபேக்ஸ் இல்லை. அப்போ இந்த அன்னோனை எப்படி பிரிட்ஜ் பண்ணணும்? ஸோ அப்போ நம்ம வந்து ஜென்யூனா என்ன விஷயம் இருக்கும் ஆனஸ்டா ஸ்பெகுலேட் பண்ண ட்ரை பண்றோம். ஓ இது இப்படி இருக்கு சான்ஸ் இருக்கா, அது அப்படி இருக்கு சான்ஸ் இருக்கா. சில பேர் ஐயா கிட்ட ஐயா கூட டிஸ்கஸ் பண்ணும்போது பகவத் ஐயா கூட இந்த மாதிரி விஷயம்லாம் பேசுவாரு. சில அவுட் ஆஃப் பாடி டிராவல்லாம் சில பேர் போயிட்டு திருப்பி பாடிக்குள்ள வந்துருவாங்க, அப்புறம் சம்டைம்ஸ் பாடிக்குள்ள கொடுத்து கஷ்டப்படுவாங்கன்னுவாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காமெடியா அவங்க பாடியோட சரியா அலைன் ஆகாது, அவங்களுக்கு அந்த பிசிக்கல் பாடியும் சூட்சம சரியும் அலைன் ஆகாது. ஸோ அதனால அவங்க திரும்பி படுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாடி போயிடும், திரும்பி படுத்துடும், ஆனா அவங்க திரும்பி லேட்டா கழிச்சு தான் படுக்கிற மாதிரி ஃபீலிங் கிடைக்குமா. ஸோ அந்த அலைன்மெண்ட் கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாரு, நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன சொல்லுவாரு. அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்பேன் இந்த மாதிரி இதெல்லாம் யார் உங்களுக்கு நீங்க அனுபவிச்சுலாம் கேட்பேன். இல்ல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் கேட்பேன் அவருக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை, இன்னொன்னு அவர் நம்ம லைஃப் ஃபுல்லா பாக்குறோம். ஸோ அவரு அவரு இப்ப தெரியும். ஸோ அவர் வந்து இதை பெருமையா கூட அவர் சொல்லல, அவர் ஏதோ பிரச்சனை இல்லாத மாட்டிட்டு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவங்க வந்து கேட்டாங்க. ஸோ அதனால அவங்க புரிய சொல்றதுக்கான சான்ஸ் கம்மி, அதனால நான் உண்மையா எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி சில பேருக்கு அங்கங்க ஏதோ ஒரு ஃபுல்லா அவங்க கர்மா தேதி பத்தி எல்லாம் தெரியல, ஏதோ ஒரு பாடி விட்டு போகும்போது அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ ஒரு ரெண்டு மூணு தெரியுது, அதோட திருப்பி அவங்க வந்து சரியா ஜாயின் பண்ண தெரியல. ஸோ அதனால அவங்களே ஏதோ ஒரு கிம்ஸ் தான் கிடைக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கிம்ஸ் கிடைச்ச சில பீப்புள் அக்ராஸ் ஹிஸ்டரி, ஸோ இவங்க உண்மையா சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி ஐயா சொல்றத நம்ம வச்சு இப்படிதான் இருக்கும் நம்ம ஸ்பெகுலேட் பண்றோம். இதெல்லாம் எதுக்குன்னா இந்த அன்னோனை அட்ரஸ் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ நான் ஜென்மத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்ன்ற கேள்வி இருக்குது எனக்கு.
சோ அப்போ ஆனா ஃபேக்ட்ஸ் இல்ல. அப்போ இந்த அன்மோனை எப்படியாவது ஸ்பெகுலேட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஒரு கொஹரண்டா கன்சிஸ்டண்டா ஒரு தியரி டெவலப் பண்ண முடியுமான்னு நம்ம பாக்குறோம். சோ அந்த ஆனஸ்ட் அப்ரோச் தான் நம்ம பண்றோம். அதனால நம்ம கர்மாவை பார்த்தா நம்ம வெளியே பெருசா ப்ரீச் பண்றது இல்லை. ஓகே சார், தேங்க்யூ. மோட்டோ என்னன்னா நடக்க போறது கரெக்ட், அதெல்லாம் கிளியரா இல்லை, இது இருக்கலான்னு ஒரு ஒரு ஆமானத்துக்கு தான் வர்றோம். பட் இருக்கும் போது லிபரேஷன் இருந்தா இந்த லைஃப் ஸ்மூத்தா டிராவல் ஆகும், அவ்வளவுதான். அதுதான் நம்ம சொல்ல வர்றது. சினிமா இருக்குதோ இல்லையோ இருந்தாலும் சரி இருந்தா இருந்துட்டு போட்டோம், அந்த கேர்லெஸ்னஸ் வந்துட்டோம், அங்க எப்படியா இருக்க போகுது இருந்தா இருந்துட்டு போட்டோம். இந்த அந்த இன்பத்துல விடுபட்டா நீங்க அடுத்த இன்பத்தி மதுசூதன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவரு டிஸ்கனெக்ட் ஆயிட்டார். டைம் இருந்தா இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? இது ஒரு அனுபவம் வருது, இது ஆக்சுவலா என்ன மிஸ்டேக் தெரியல. யூஸ்வலா காலையில ஒரு 4:30 இல்ல 5:30க்கு வந்து, இது என்னோட பர்சனல் அனுபவம், 5:30 அரௌண்ட் அந்த ஏர்லி மார்னிங் டைம்ல நிறைய ஆஃபீஸ் ரிலேட்டடா அந்த புறத்து ரிலேட்டடா மேனிபுலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. நல்லா டீப் ஸ்லீப் இருக்கும் போது டக்குன்னு இது வந்தோடனே இன்னைக்கு அது பிளான் பண்ணும், இது பிளான் பண்ணும், இது பிளான் பண்ணும். இது கண்டினியூஸா லாஸ்ட் 1 week என்னமோ 1-2 weeks தான் அது வந்துட்டே இருக்கு. ஈவன் தோ ஐ அம் ட்ரைங் டு சே பாத்துக்கலாம், எந்திரிச்ச பிறகு பாத்துக்கலாம் அப்படின்ல, அது ப்ரீ பிளான்டா இருக்கும். அந்த தாட்டை நான் இக்னோர் பண்ண ட்ரை பண்றேன், ஓகே பண்ணிடலாம், எது வந்தோ பாத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்ல ட்ரை பண்றேன். பட் ஆனா இது கண்டினியூஸா ஒரு 1 week ப்ரொடாமினேட்டா கரெக்டா அந்த டைமிங்ல தான் புறம் ரீதியா நிறைய அந்த பிளானிங் வர ஆரம்பிக்குது. ஸோ இதை ஹேண்டில் பண்றது எப்படி சார்? உங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கீங்க, ஸோ அது எப்படி எனக்கு ஆக்சுவலா தெரியல. அது மேபி கொஞ்சம் காமெடியா சொல்லணும்னா அந்த பாடி மைண்ட் அலைன் ஆகிற மாதிரி உங்க மைண்ட் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பாடி லேட்டா இழந்துருக்குது. ஸோ மைண்டு முன்னாடி ஆக்டிவ் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது 1 week இதே பெரிய ப்ராப்ளம் ஆகி உங்களுக்கு தூக்கம் வரல இல்லை டிஸ்டர்ப் ஆகுது ஹெல்த் ப்ராப்ளம் வருதுன்னு நம்ம யோசிக்கலாம். அதை பத்தி இப்போதைக்கு இதை பெருசா நீங்க ப்ராப்ளம் ஆக்க வேண்டாம் தான் எனக்கு தோணுது. ஓகே ஓகே சார், அது தேவை. இன்னைக்கு மீட்டிங் இருக்கு இல்லை அவங்க விசிட் இருக்கு, அதுக்கு இதை பிளான் பண்ணணும், இதை செய்யணும். This is a good point. Maybe அது காமெடியா நீங்க சொன்னீங்க, பட் எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டா கூட இருக்கலாம். மைண்ட் சீக்கிரம் எழுந்திரிச்சிருது, உடம்பு தான் தூங்கணும் அப்படின்னு போஸ்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன், அதனால கூட இருக்கலாம். ப்ராப்ளம் ஆகும்போது நம்ம இதை பத்தி நம்ம டீப்பா யோசிக்கலாம். சப்போஸ் 6 months ஆகுது, நம்ம ஹெல்த் ஸ்பாயில் ஆகும் போது நம்ம இது ஒரு ப்ராப்ளமா கன்சிடர் பண்ணிட்டு யோசிக்கலாம். பட் இப்போதைக்கு பெட்டர் சொல்யூஷன் வந்து இது ப்ராப்ளமாவே ஆக்காம விடுறதுதான் கரெக்ட். இந்த மாதிரி வருதுன்ற நீ நோட் எடுத்துருக்கீங்களா 1 week ஆச்சு 10 அந்த மாதிரி கூட அது விட்டுருங்க. லாங் டேர்ம்ல ப்ராப்ளம் ஆகும்போது நம்ம பெருசாக எடுத்து பேசலாம். தேங்க்யூ. ஓகே.
சந்திரசேகர் சார், ஜெயரமன் சார், எனக்கு ஒரு ஒரு வெளியில போற வேலை இருக்கு, நான் பிளானிங் டு டிராப் அவுட். தேங்க் யூ. ஷூர், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்ஸ். ஓகே, இப்போ வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ். ஸோ நான் ஒரு ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். இப்போ வந்து ஐயாவோட ஃபண்டமெண்டல் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அகம் புறம் அப்படின்னு பிரிச்சுக்கிறது, நம்ம ஆழமா இதை பத்தி புரிஞ்சுக்க போறோம்னா, இப்போ புறம் வந்து எப்பவுமே ஹியர்னவுல தான் இருக்கு. புறத்துக்கு வந்து பாஸ்ட் தெரியாது, ஃபியூச்சரும் தெரியாது, அப்படி இருக்கு. ஆனால் நம்ம ஹியூமன் மைண்டில் தான் பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம அப்படி பார்க்க போகிறப்போ புறம்னா என்ன, புறத்தை நம்ம அகத்து வழியே எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேள்வி. அகம் இருக்குது தெரியுது, எனக்கு தாட் வர்றது தெரியுது, அப்புறம் ஃபைவ் சென்சஸில் இப்போ இங்கே சுற்றி இருக்கிறதெல்லாம் தெரியுது, இது உண்மை. ஆனால் இப்போ என் ஊரில் என் பாட்டி வீட்டில் எங்கள் பாட்டி எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு தாட் வருதுன்னா, அது வந்து 100% அகம் தான், அதுக்கும் புறத்துக்கு சம்பந்தமே இல்லை. ஸோ அதனால இந்த புறம்ங்கிறது 100% அகத்துக்குள்ளதான் இருக்குது இல்லைங்களா? நம்ம அகம் இருக்கு நமக்கு தெரியுது, புற விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்? அமைக்கப்பட்டிருக்குன்னா புற உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வுடன் பீஸ் இருக்கு, இல்லை மெட்டல் பீஸ் ஏதோ இருந்தா, இந்த மெட்டல் பீஸுக்கு இங்க தெரியாது. ஸோ இதுக்கு வந்து கண்ணு வைக்கணும், காது வைக்கணும், கொஞ்சம் ஸ்கின் வைக்கணும், டேஸ்ட் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி 5 சென்ஸ் வச்சா இது இந்த ஓரளவுக்கு இது கேஜ் பண்ணும். ஓ, இந்த ரூம்ல கது இங்க இருக்கு, பழம் அங்க இருக்கு, இனிமே அங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த அனிமல் கெஸ் பண்ணும். ஸோ ஒரு அனிமலுக்கு இந்த 5 சென்சஸ் கொடுக்கப்படுது, கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு செட் பண்ணோடனே இந்த கட்டை என்ன ஆகுது, ஒரு கிரியேட் அனிமல் கிரியேச்சரா இந்த உலகத்துல கெஸ் பண்ணி மூவ் பண்ணி ஃபீல் பண்ணி சந்தோஷப்பட்டு துக்கப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணுது. ஸோ இது இந்த 5 சென்சஸ் மட்டுமே அந்த அனிமல் கொடுக்கப்பட்டுல எக்ஸ்ட்ராவா ஒரு சென்ஸ் ஆட் பண்ணப்படுது ஹியூமன். அது என்ன பண்ணா, இப்ப இருக்கிற உலகத்தை மட்டும் அது கன்சீவ் பண்ணாம ஃபியூச்சரிஸ்டிக் உலகத்தையும் அதை கன்சீவ் பண்ண முடியும். அது இந்த 5 சென்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா, ஆப்பிள் ஆப்பிள் தான் தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஷேப்பை பார்த்து, ஓ இது ஓரளவுக்கு ஆப்பிள் ஷேப்ல இருக்கு, ஆப்பிளா இருக்கும், இன்னும் கொஞ்சம் எப்படி என்ஷூர் பண்றது, தட்டி பார்த்து கொஞ்சம் சவுண்டு பார்க்கும், ஓ இது ஆப்பிள் சவுண்ட் தான் வரல, கட்ட சவுண்ட் வரல, இன்னும் ஒண்ணு பண்ண டச் பண்ணி பார்த்து ஒரு ஃபீல் ஆகுது, ஆப்பிள் தான் இருக்கு, இந்த வெயிட்ல இந்த ஆப்பிள் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்து போய் ஆப்பிள் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 5 சென்ஸ் மூலமா என்ன ட்ரை பண்றோம்னா, இந்த ரியாலிட்டி அசஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கும், கஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அந்த 5 சென்ஸ் பண்ணிட்டோன்றதுக்காக அது ரியாலிட்டி நம்ம செக் பண்ணிட்டோம் அர்த்தம், ரியாலிட்டி புரிஞ்சுட்டு அர்த்தம் இல்லை, நம்மளுக்கு இதுக்கு மேலே செக் பண்ண முடியாது, இந்த அஷூரன்ஸ் போதும். சில இது 2 சென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க அந்த அந்த பிராங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு சென்ஸை அமைச்சானா போதும், சவுண்ட் இருக்கு நம்ம வந்துட்டா போதும், அந்த அது அனிமல் இருக்குன்னு வச்சுப்பாங்க அந்த அந்த டோருக்கு பின்னாடி. ஸோ இந்த நம்ம என்ன பண்ணோம், இந்த 5 சென்ஸ் மூலமா இந்த வேர்ல்ட் அசஸ் பண்ணிட்டே இருக்கிறோம், இது இதுதான் புரிஞ்சுக்கிறது, ஆப்பிள் ஆப்பிள் தான் புரிஞ்சுக்கிறது. ஸோ இதுதான் நடக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் டச் பண்ணி இது ஹார்டா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அது நம்ம அந்த அந்த ஐஎன்பிஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம் இல்லை. நம்ம நம்ம பாடியில சென்சேஷன் கிரியேட் ஆகி அந்த சென்சேஷன் நம்மளுக்கு ஏதோ ஒன்று உணர்த்துது. நம்ம அயன் பீஸை கடைசி வரைக்கும் உணர முடியாது. யூஸ்வலா சொல்லுவாங்க, நம்ம பிரம்மத்தை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது, இட்ஸ் பியாண்ட் அப்படின்னு வாங்க. பியாண்டு தான்,
பிசிக்கல் ரியாலிட்டி நம்மளால பார்க்க முடியாது நம்மள. ஸோ ஈவன் நம்ம நம்ம சனிக்கு நம்ம இந்த நம்ம வெளியூரத்தை பார்க்கணும்னு நினைக்கிறோம், ஆக்சுவலா இந்த கண்ணு இவ்வளோண்டுக்குள்ளதான் எல்லாமே ஃபுல்லா அந்த பெரிய பில்டிங் இருந்தாலுமே இதுக்குள்ள இதுவாது மனுஷனும் இவ்வளோண்டுதான். ஸோ அப்போ 2 மில்லிமீட்டர் உள்ள மனுஷன் 6 அடி உள்ள மனுஷன் சொல்லி இந்த கண்ணுக்கு பின்னாடி உள்ள பிரெயின் தான் சொல்லுது, ஓ இது 4 இன்ச் இருந்தால் அது பெரிய பில்டிங் அப்படின்னு நம்ம ஒரு மேப்பிங் தான் பண்றோம். ஸோ நம்ம பிசிக்கல் வேர்ல்டே நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ நம்ம எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணா நம்ம யூட்டிலிட்டி ஆகுதா, நம்ம யூஸ்ஃபுல் ஆகாத இருந்தா போதும் அது. அது ஆப்பிள் என்ன வேணா போட்டோம், நம்மளுக்கு சாப்பிட்டது எனர்ஜி வந்தா போதும். நம்ம பேசிக் சென்சஸ் உடைய பர்பஸ் இந்த பிசிக்கல் வேர்ல்ட பெட்டர் ஹேண்டில் பண்றதுக்கு எப்படின்றதுதான். இதுக்கப்புறம் மைண்ட்ன்ற அந்த 6th சென்ஸ் காக்னிட்டிவ் திங்கிங் கான்செப்சுவல் திங்கிங் எல்லாம் வருது மட்டும்தான் வருது. ஸோ இவனுக்கு இந்த ஆப்பிள் மட்டுமே அவனால 5 சென்ஸ் பத்தாம அந்த ஆப்பிளுக்குள்ள சீடு சீட்ல வச்சு நான் 100 ஆப்பிள் கிரியேட் பண்ண முடியும், அந்த ஃபியூச்சர் ஆப்பிளை பார்க்க முடியும். ஓ இது எத்தனை அப்படி எத்தனை போயிட்டு நான் நட்டு 6 மாசம் நான் தண்ணி ஊற்றி வளர்த்தனா எனக்கு ஆப்பிள் வரும், 6 மாசம் கழிச்சு நான் இருப்பேன். அது இமேஜினேட்டிவ் தான், எல்லாமே இமேஜினேட்டிவ் நான் இருப்பேன். அப்போ இமேஜினேட்டிவ் அந்த ஆப்பிள்லாம் இருக்கும், அப்போ நான் சாப்பிடுவேன், அதனால இப்போ இந்த சீடை நான் எப்பவுமே சோப் பண்ணுவேன் நட்டு வைப்பேன் அப்படின்ற அந்த காக்னிட்டிவ் எபிலிட்டி வந்து டெவலப் ஆகும். ஸோ அந்த காக்னிட்டிவ் எபிலிட்டியுமே வந்து இந்த பிசிக்கல் வேர்ல்ட பெட்டரா ஹேண்டில் பண்றதுக்காக தான் வந்திருக்கு. தேவைப்படுது அந்த சைட் எஃபெக்ட் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குன்றது நம்ம சொல்ல வரோம். சார் என்னோட ஃபண்டமெண்டல் கேள்வி, அப்ப புற உலகம் அப்படிங்கிறது ரியல் கிடையாது? ரியல் கிடையாதுன்னு நம்ம சொல்ல வரல, ரியாலிட்டி அது என்ன வேணா இருக்கலாம் நம்மளுக்கு, பட் நம்மளுக்கு பர்சீவ் பண்ற ரியாலிட்டி நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு பர்சீவ் பண்ற ரியாலிட்டி தான் எனக்கு தெரியும். அந்த ஆப்பிள் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆப்பிள் என்னங்க தெரியாது எனக்கு. வந்து ஆப்பிள் வந்து ஈட்டபிள் ஆப்ஜெக்ட், அதே நியூட்ரிஷன்ஸ் இருக்கும், சாப்பிட்டா ஆபத்து கிடையாது, விஷம் கிடையாது, இந்த அளவுக்கு எனக்கு ஆப்பிள் தெரியும். ஸோ இந்த ரியாலிட்டி தான் எனக்கு தெரியும், நான் பர்சீவ்ட் ஆப்பிள் ரியாலிட்டி எனக்கு தெரியும், உண்மையான ஆப்பிள் அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரி, அப்போ நம்ம அந்த செயல் எப்படி முடிவு பண்றோம்? இப்போ நம்ம ஓகே புற உலகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, அதாவது ஆக்சுவலி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம 5 சென்சஸ் என்ன காட்டுதோ அதை வச்சுதான் நம்ம மனோமயமாக்கப்பட்டு அதை ஒரு மென்டல் மாடலா வச்சு ஒரு கான்செப்ட் ஐடியா மாடல் அப்படி எல்லாம் பண்ணி பண்ணி நம்ம மனசுக்குள்ளேயே பாக்குறோம், அப்புறம் மனசுக்குள்ளேயே சிந்திக்கிறோம், மனசுக்குள்ளேயே முடிவு பண்றோம், செயல் மட்டும் கடைசியில புற உலகத்துல நம்ம பண்றோம். அப்போ அந்த அப்ப நம்ம புற உலகத்துல நடந்து போறோம்னா அது என் மனோமயமாக்கப்பட்ட ஒரு டைரக்ஷன் தான், நான் பெங்களூர் இந்த செயல் இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் நான் போறேன் இல்லைங்களா. ஆனா அட் தி எண்ட் எப்படியோ நம்ம ரோடை பிடிச்சி அந்த மேப்பை பிடிச்சி டெஸ்டினேஷன் போயிடுறோம். ஸோ இந்த வித்தியாசம் தான் எனக்கு கரெக்டா புரிய மாட்டேங்குது. அதாவது புற உலகத்தை வந்து நம்ம ஒரு கூட்டாம்போக்குல நம்ம இருக்கிற 5 சென்சஸை வச்சு நம்ம பார்த்து இந்த உலகத்துல இருக்கிற 700 கோடி பேர் மக்களுமே ஒரு குருட்டம் போக்குலதான் பாத்து போய்க்கிறோம், எதுவுமே கேரண்டி இல்லாத ஒரு உலகத்துல. அப்ப நம்ம எப்படி கேரண்டி தர முடியும், நான் 1 மாசம் கழிச்சு நாம இந்த ஊர்ல சந்திக்கலாம் அப்படின்னு நம்ம எப்படி கேரண்டியா கேரண்டி தர்றோம், கன்ஃபார்மா சொல்றோம்? நீங்க சொன்ன மாதிரி அந்த இந்த மேப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். இந்த மேப் எதுக்குன்னா இதை வச்சு நான் பிசிக்கல் வேர்ல்ட்ல டிராவல் பண்ணுவேன். ஜிபிஎஸ் எனக்கு என் மொபைல காமிக்கிற ஜிபிஎஸ் வந்து ஸ்ட்ரீட் கிடையாது, அதுல கடைலாம் தெரியாது, அது ஆக்சுவல் ஸ்ட்ரீட் கிடையாது. இதுல வச்சு நான் வந்து கரெக்டான இடத்துக்கு போய் சேர முடியும் பிசிக்கலா. ஸோ அதேதான் நம்ம மைண்ட்ல கன்சீவ் பண்ற ஆப்பிள அந்த தூரத்துல ஆப்பிள் மட்டும் தொங்குது, அது 10 அடி இருக்கும், நான் 6 அடி தான், ஸோ லேடர் தேவைப்படும், இல்ல கீழே புடிக்கிறதுக்கு தேவைப்படும், இதெல்லாமே ஜிபிஎஸ் மேப்ல வரையிறோம். ஆனா வரைஞ்சிட்டு பிசிக்கலா தான் போய் ஆப்பிள் எடுக்கிறோம்.
உறவு உலகத்தை சைக்காலஜில கன்சியூம் பண்ணி அப்புறம் பிசிக்கல் வேர்ல்ட் ஆக்ட் பண்ணுவோம். சோ அதே மாதிரி ஜிபிஎஸ் பார்த்துட்டு நம்ம ஜிபிஎஸ் நான் கைக்கு வச்சுட்டு நான் போயிட்டேன்னு சொல்ல முடியாது. நான் இப்ப இங்க இருந்தா இங்க போயிட்டேன்னு சொல்ல முடியாது. இது எதுக்குன்னா அந்த பிசிக்கல் வேர்ல்ட நேரியல் பத்து தெரு சுத்தி போறது போல கான்செப்ட்லாம் ஒரு பிக் பிக்சர், ஓஹோ நேரிய எந்த பக்கம் இருக்கு சோ இந்த பக்கம் போகணும்ன்ற ஒரு பிக் பிக்சரை கன்சியூம் பண்ணிட்டு பிசிக்கல் வேர்ல்டு டிராவல் பண்றதுக்கு தான் இந்த காக்னிட்டிவ் திங்கிங் யூஸ் ஆகும். அதனால நம்ம பிசிக்கல் வேர்ல்டு தான் நம்ம ரியல் சொல்றோம். நம்ம ஆன்மீக உலகத்துல எல்லாம் மாத்தி சொல்லுவாங்க விஷயம்லாம், நம்ம பிசிக்கல் வேர்ல்டு தான் ரியல் சொல்றோம். சைக்காலஜி வேர்ல்டு தான் நம்ம வந்து கான்செப்சுவல் வேர்ல்டு சைக்கிக் வேர்ல்டு அன்ரியல் அன்ரியல் கொஞ்சம் டூ மச் வேர்டு பட் மேபி சொல்லலாம் இமேஜினேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்றோம். அப்போ இந்த பிரச்சனைகளோட மூல காரணம் எங்க வருது? ஓகே நம்ம இப்ப இந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டத்தையே நாம நம்புறோம், அதை வச்சுதான் வேலை நடக்குது. நம்ம மனசு இல்லாட்டி நம்ம வாழ்க்கையே இல்லை. நம்ம மனசு அதனோட டிசிப்ளின் இருந்தா தான் அது சோசியல் லைஃப் தான். நம்ம காட்டுல போய் கூட தனியா வாழ்ந்துடவே முடியாது யாருமே. நம்ம ஒரு சொசைட்டியை நம்பித்தான் இருக்கிறோம். அப்போ இந்த மனசு வந்து எங்க இது பிரச்சனை பண்ணுது? இந்த இது ஏன் புரியறதுக்கு இவ்வளவு கஷ்டமாகுது மனசுக்கு? இப்ப அதான் நம்ம அது ஒரு காக்னிட்டிவ் திங்கிங்ல ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குன்னு சொல்ல வந்தோம். என்ன சைடு எஃபெக்ட்னா இப்போ அந்த ஒரு ஆப்பிள் நான் சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு ஃபியூச்சர் ஆப்பிள் வருது, ஒரு ஃபியூச்சர் செல்ஃப் வருது. அந்த ஃபியூச்சர் செல்ஃப் ஃபியூச்சர் ஆப்பிள் சாப்பிடறதுக்காக இப்ப நான் பிரசன்ட்ல என்ன பண்ணணும், இது வெறும் பிசிக்கல் வேர்ல்டு பார்க்க இது இது வரைக்கும் கரெக்டா போகுது எல்லாம். இப்ப அப்படி டெவலப் ஆக டெவலப் இது வந்து அவங்க சோசியல்ல யார் பண்ணுவாங்க இந்த வேலை, யாருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், இது ஆப்பிள் எங்க ஸ்டோர் பண்ணணும், எப்படி ஸ்டோர் பண்ணணும், அப்புறம் அது மார்க்கெட் வரும்போது எப்படி வரணும், ரீட்டைல் வரும்போது எப்படி வரணும், இந்த எல்லா செயினும் போவோம். இப்போ இந்த காலனி திங்கிங் வளர வளர இயர்ஸ் இது தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வளரும் போது இந்த ஃபியூச்சர் செல்ஃப்னு நம்ம ஒன்று டெவலப் ஆகுதுல்ல, இந்த ஐடென்டிட்டி இந்த இந்த மைண்ட் என்ன பண்றது, இது உண்மை நம்பிடுது. இந்த ஃபியூச்சர் செல்ஃப் அவரு ஒரு ப்ரோக்ராமேட்டிக்கா நம்ம ஒரு ப்ரொஜெக்ட் பண்ற ஒரு ரியாலிட்டிய ஃபியூச்சர் செல்ஃப அது உண்மை நினைச்சிட்டு நான் வந்து இவ்வளவு திறமையானவன், நான் எனக்கு வந்து இவ்வளவு இவ்வளவு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு அந்த அந்த ஃபியூச்சர் அதாவது எப்படி சொன்னா நான் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னா நான் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயரா அதை மைண்ட்ல வச்சுட்டு நான் அதுக்கு ட்ரைனிங் எல்லாம் போய் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட் லெவல்லாம் போய் விளையாடணும். ஸோ அந்த ஃபியூச்சர் செல்ஃப் அந்த இடத்துல ஸ்டேடியத்தில் விளையாடணும்ன்ற மாதிரி ஒரு வச்சிருந்தா அதுக்காக ஒர்க் பண்ணது கரெக்டா வரும். இப்போ நான் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர், நான் சக்சஸ்ஃபுல் கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு அந்த ஃபியூச்சர் செல்ஃப் இப்ப நினைச்சுக்கிட்டு அந்த செல்ஃப் என்ன பண்ணுது, இப்ப டிமாண்ட் பண்ணுது நானே இப்ப சக்சஸ்ஃபுல் கிரியேட் பிளேயர் மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு அதை சரௌண்டிங் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண சொல்லுது. அது பண்ணும்போது சரௌண்டிங் இருக்கவும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது பொட்டன்ஷியல் தான், அது ஆக்சுவாலிட்டி கிடையாது. அந்த ஆக்சுவாலிட்டி அது ரியல் நினைச்சுக்கிட்டு டிமாண்ட் பண்ணி அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணோம். அதாவது நான் ஒரு ஃபெயில்டு மீ, நான் ஒரு ஃபெயிலியர் மீ அப்படின்ற ஒரு செல்ஃப் அதை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதோட அது பேச ஆரம்பிக்கும். அந்த மைண்டே வந்து ஒரு தண்ணியே ஒரு கான்செப்ட் ஆக்கி ஒரு ஃபியூச்சர் ஃபியூச்சர் செல்ஃப் ஆகி அந்த ஃபியூச்சர் செல்ஃப் ஃபெயில் ஆன செல்ஃப் மாதிரி ஆச்சு. அந்த ஃபெயிலியர் ஆன செல்ஃப் தான் நானுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பாடியில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், நான் தோத்து போனவன், எனக்கு வந்து யாருமே இந்த மதிக்கிறது இல்லை, என் டேலண்ட் யாரும் மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் அது இது வந்து ஒரு சோகமான ஒரு சிச்சுவேஷன் மாதிரியும் இது சோகமான இடம் மாதிரியும் பண்ணி இது இங்க இருக்கக்கூடாத இடத்துல நம்ம இருக்கிறோம், இது ஒரு டேஞ்சரஸ் பிளேஸ், இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு காக்னிட்டிவ் ப்ரொஜெக்டட் சினாரியோ வரும் ஏத்த மாதிரி பாடியில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வரும். பாடியில நிஜமாவே கார்டிசோல் பிளட்ல வருது. எதுக்குன்னா நான் ஃபியூச்சர்ல சக்சஸ்ஃபுல் கிரியேட் பிளேயரா இருந்தா என்ன விஷயம் எல்லாம் எனக்கு கிடைக்குமோ அது இப்ப எனக்கு தரமாட்டாங்க, அதனால நான் சோகமாகி இப்போ பிசிக்கலா பிளட்ல கெமிக்கல்ஸ் மாறுது. இது எல்லாமே காக்னிட்டிவ் திங்கிங் தான் சொல்லிட்டு அந்த செல்ஃப் தெரியாது.
என்ன சொல்ல வரும்னா, இந்த மாதிரி ஒரு செல்ஃப் கிரியேட் ஆகுது, இந்த காக்னிட்டிவ் திங்கிங் கான்செப்சுவல் திங்கிங் கார்டெக்ஸ் பிரெயின்ல ஒரு செல்ஃப் கிரியேட் ஆகுது. அதை நம்ம வந்து ஸ்மால் ஐ நான் கார்டெக்ஸ் பிக் ஐன்னு சொல்றோம். செல்ஃப் லூஸ் பண்றோம்னு சொல்லணும், செல்ஃப்லெஸ்ஸா இருக்கணும்னு சொல்றது எல்லாமே இந்த கார்டெக்ஸ் உடைய ஒரு செல்ஃப் கிரியேட் ஆகுதுல்ல, அந்த செல்ஃப் லூஸ் பண்ணணும். ஏன்னா ஆக்சுவல் செல்ஃப் கீழே இருக்கு, அது நம்ம பிக் ஐன்னு சொல்லிக்கலாம், இல்ல பிரசன்ஸ் சொல்லிக்கலாம், இன்னசென்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ பேசிக்கலா என்ன என்ன ப்ராப்ளம்னா, ஏதோ ஒரு பிசிக்கல் வேலைக்காக பண்ண வந்த ஒரு விஷயம், அதுக்குன்னு ஒரு தனி டிமாண்டை கிரியேட் பண்ணி அது அது பிரச்சனை கிரியேட் பண்ணு. அதாவது புத்தர் ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லுவாரு, மைண்ட் இஸ் எ குட் சர்வன்ட் பட் நெவர் எ குட் மாஸ்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி, இது ஒரு சர்வீஸ் சர்வைவலுக்கும் சர்வீஸ்க்காகவும் கிரியேட் பண்ண ஒரு டூலு, அதுவே அடம் பிடிக்குது. நான் இப்படிதான் இருக்கணும், எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் தான் வரணும்னு, அது அது ஒரு நிழல் மாதிரி தான் இருந்தாலுமே, அது ஒரு மேப் மாதிரி தான் உண்மை இல்லாம இருந்தாலுமே, அதுவே வந்து அடம் பிடிக்குது. ஆனா அதனால உண்மையிலுமே கார்டிசால் சுரக்குது, அங்கதான் பிரச்சனை. இல்ல இல்ல சாரி, கார்டிசால் சுரக்குதுன்னு அந்த அது உண்மை. கார்டிசால் சுரந்து நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து கோபம் வந்து நம்ம உடம்பு கெட்டு போறது உண்மை. ஆனா அதனோட தொடக்கம் வந்து ஒரு மனோமயமாக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான். இதுல பியூட்டிஃபுல் என்ன விஷயம் என்னன்னா, அனிமல்ஸ் குழந்தைகளும் ஆவறது இல்ல, ஏன்னா அவங்க ஆப்பிள ஆப்பிளாவே பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து காக்னிட்டிவ் திங்கிங் மூலம், இப்ப நம்ம பிசிக்கல் பார்த்தாலுமே காக்னிட்டிவ் தான் பாக்குறோம். சோ நம்ம ஆக்சுவல் திங்ஸ்மே காக்னிட்டிவ் தான் பாக்குறோம். காக்னிட்டிவ் திங்கிங் கிரியேட் பண்ண ஒரு செல்ஃபியுமே காக்னிட்டிவ் தான் பாக்குறோம். சோ அதான் ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் தெரியாம போயிடும். பிசிக்கல் ஆப்ஜெக்ட்டுக்கும் காக்னிட்டிவ் ப்ரொடியூஸ் ப்ராடக்ட்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் தெரியாம போயிடுது. ஏன்னா இது பிசிக்கல் ஆப்ஜெக்ட்டுமே இப்படிதான் பாக்குது, காக்னிட்டிவ் தான் பாக்குது. அனிமல்ஸ் அந்த பிரச்சனை இல்லை. சோ அனிமல்ஸ் வந்து ஃபைவ் சென்சஸ் மூலமாக பாக்குது, மனுஷன் வந்து அந்த ஃபைவ் சென்சஸ் விட்டுறான். He loses five senses. He is using only sixth sense. சோ இந்த sixth sense மட்டுமே வச்சு பார்க்கும்போது எல்லாமே அவங்க ஆப்ஜெக்ட்ஸா தெரியுது. ஆப்பிள் ஒரு ஆப்ஜெக்ட், எல்லாமே அப்சர்ட் ஆப்ஜெக்ட்ஸ். சோ அதனால இந்த லிபரேஷன் ஸ்டேட் நம்ம என்ன சொல்றோம், ஃபைவ் பிளஸ் ஒன் சொல்றோம். அனிமல் ஸ்டேட் ஃபைவ் சென்சஸ் இல்ல சைல்ட் இன்னசென்ட் ஸ்டேட் ஃபைவ் சென்சஸ் சொல்றோம். பாண்டேஜ்ல இருக்கிற மனுஷன் சிக்ஸ்த் சென்சஸ் சொல்றோம், பட் ஆக்சுவலா ஒரு சென்ஸ் தான் இருக்கு, சிக்ஸ்த் சென்ஸ் மட்டும் தான் இருக்கு. To the gradual extent, depends upon the person. If you are more civilized, more intelligent, you use all the five senses. So, animal vandu five senses oda dhaan irukku, konda five senses oda dhaan irukku. Bondage la sixth sense mara ore endra ore sense mara dhaan irukku. Liberation is vandu we have both this five and one. Six senses. Inner sense irukku plus an intelligence irukku. Adha namma liberation namma solla varom. சந்திரசேகர், நீங்க சில நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, அதாவது நம்ம ஃபைவ் சென்சஸ் வழியா புறம் சொல்லிருக்கிறது நமக்கு தெரியுது, ஆனா இந்த ஒரு சிக்ஸ்த் சென்ஸ் வர்ற அந்த இன்டலெக்சுவல்ஸ் அந்த திங்கிங் சிஸ்டம் வந்தோடனே நம்மளுக்கு அந்த ஆறாவதா இருக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்தோடனே நம்மளுக்கு வந்து ஆப்பிளுக்கும் அகத்தில் இருக்கிற நானுக்கும் வித்தியாசம் தெரியறது இல்ல. அகத்தில் இருக்கிற நான் இஸ் ஆஸ் ரியல் ஆஸ் ஒரு புறத்தில் இருக்கிற ஆப்பிள். அதை கருதி அதை பத்தி கொஞ்சம் விளாவரிய சொல்லுங்களேன். அந்த அகத்தில் இருக்கிற நானை பத்தி அது எப்படி நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்புறேன், அது ஒரு அது ஆப்பிள் கிடையாது, அது உண்மை கிடையாது, அது ஒரு நிழல் மாறித்தான், அது ஒரு கூகுள் மாறித்தான். அப்புறம் ஏட்டு சுனைக்காய் வந்து கறிக்கு உதவாதுதான், ஒரு புக்ல நம்ம என்னதான் படத்தை போட்டிருந்தாலும் பசி அது போக்கவே போக்காது, அது ஒரு படம் தான். அண்ட் அது ஒரு மனோமயமாக்கப்பட்டது, அதெல்லாம் மைண்ட்ல ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் தான், ரைட். ஸோ அதுக்கு எந்த ஒரு பிசிக்காலிட்டியும் கிடையாது, அதுக்கு உண்மையும் கிடையாது, ஆனால் அது ஒரு கன்வீனியன்ஸுக்கு ஒரு தேவை. நம்ம வெளியே போகிறப்ப எப்படி செருப்பு போட்டு போகிறோமோ அதனால அந்த கன்வீனியன்ஸுக்கு தேவை, ஆனால் நம்ம எங்கே கழட்டி விடணும்னு நமக்கு தெரியறதில்ல. செருப்பை நம்ம எப்பவுமே போட்டு பெட்டிங் கூட போட்டு போனோம் அப்புறம் கால் அழுகி போகிற மாதிரி.
அதனால வந்து இந்த ஒரு இது அந்த ஒரு நிழல் போல இருக்கிற அந்த நானை வந்து அந்த நிஜமா இருக்கிற ஒரு ஆப்பிள் அளவுக்கு நிஜம் நாம நினைச்சுக்கிறோம். அந்த ஒரு மாயை வந்து எப்படி ஸ்ட்ராங் ஆகுது, அது எப்படி அதனோட பிடி வந்து அவ்வளோ ஒரு பலமாயி அந்த ஒரு ஆறாவது சென்சஸ்லயே நம்ம கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் ஆயிடுறோம். நம்ம காக்னிட்டிவ் திங்கிங் ஏன் அவ்வளவு பவர்ஃபுல்லா வந்து கேக்குறீங்க, நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம புற உலக தெரப்பில கூட ஒரு காக்னிட்டிவ் ஆப்ல தான் பாக்குறோம். அந்த எப்படி நம்மளுக்கு மட்டும்தான் இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்கீமேட்டிக்கல் மாடல் ஆஃப் தி பிசிக்கல் வேர்ல்ட் தான் இல்லைங்களே. நம்ம ஆப்பிள் ஒரு கையில புடிச்சிட்டு இருக்கிறப்போ ஆப்பிளோட டச் தெரியுது, ஸ்மெல் தெரியுது, கண்ணுல தெரியுது, அப்புறம் நம்ம அதை லைக் சவுண்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ நம்ம ஃபைவ் சென்சஸ்லயுமே ஆப்பிள் நம்ம டச் பண்ணி நம்ம அதை உணர் அதாவது அதை ஃபீல் பண்றோம் இல்லைங்களா, பிசிக்கலா நம்ம ஸோ ஸ்மெல் பாக்குறோம், டச் பண்றோம், கண்ணுல கலர்ஃபுல்லா தெரியுது. ஸோ அதனால அது உண்மை இருக்கு இல்லைங்களா, அது மனோமயமாக்கப்பட்ட ஆப்பிள் கிடையாது. அதாவது இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம லெஸ் அண்ட் லெஸ் கார்டெக்ஸ்ல இருக்கும் போது காக்னிட்டிவ் திங்கிங்ல கம்மியா இருக்கும் போது நம்ம பிசிக்கல் ரொம்ப ரொம்ப அந்த டச்சை ஃபீல் பண்ணுவோம், அது சாப்பாடை ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் அந்த கார்டெக்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் நான் எக்ஸ்ட்ரீம் கேசஸ் சொல்றேன். ஸோ நீங்க வந்து அப்சாக்டாவே திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க நீ ஆப்பிள் கொடுத்து அவங்க என்ன சாப்பிட்டாங்க என்னன்னு கூட தெரியாது அவங்களுக்கு. அந்த சென்சஸ் உடைய டச் அவங்களுக்கு அந்த ஃபைவ் சென்சஸ் உடைய டச் போயிடுச்சு. They lose slowly the touch. So, ungrounded, ground leg, senseless are pesaran. Senseless are pesaran are na, the sixth sense on there, the five senses were touch poyichu. React like that, we don't know. What are we doing with our mind world? We travel. அப்ப அவங்களுக்கு புற உலகம் எல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி தான். ஆமா. அப்ப அவங்களுக்கு புற உலகம் வந்து நிஜம் கிடையாது இல்லீங்களா? ஆமா. நான் கொஞ்ச நிறைய திங்க் பண்ணிட்டே இருந்தேன் வருஷ கணக்கா. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் போய் அந்த சேர தூக்குறேன், சேர் வெயிட்டா இருக்கு, ஏத்துக்கவே முடியல. என்ன இது, நான் மைண்ட்குள்ள சேர் பில்டிங்ஸ் தூக்கி போட்டுலான்னு இருக்கேன் கான்செப்ட்ஸ்ல. இது போய் ஒரு சேர் தூக்கம் வெயிட்டாவே ஷாக் ஆயிட்டேன். அந்த வெயிட் அந்த வெயிட்ல நான் எதிர்பார்க்கலாம். அந்த அதுல நான் தூக்கி வச்சிடலாம், தூக்கதான் வெயிட்டா இருக்கு. ஒரு ஸ்டெப் பேக்ல வந்துட்டேன், ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல என்னன்ட்டு. அப்பதான் புது ஓஹோ சேர்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்டா நம்ம கோடு போட்டு மைண்ட்ல வச்சிருந்த மாதிரி கிடையாது, அது பிசிக்கல் வெயிட்டோட இருக்கு அப்படின்னு அந்த ரியாலிட்டி விட்டு நான் வெளியே வந்துடுறேன். இந்த ஃபைவ் சென்சஸ் கிரியேட் பண்ற ரியாலிட்டி விட்டு நீங்க அந்த எக்ஸ்ட்ரீம் போகும்போது நீங்க அதை வெறும் சிக்ஸ்த் சென்ஸ்ல நீங்க ஆபரேட் பண்றீங்க. சரி சந்திரசேகர், இப்ப நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம பெற்றோர்கள் எல்லாம் போய் படி முதல் மார்க் வாங்கு, ரொம்ப புஸ்தகம் படி, ரொம்ப மார்க் எடு அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம வாழ்க்கை அங்கே ஓடிடுறது, அப்புறம் வேலைக்கு போகிறோம் அங்கே ஓடுறோம். இது எல்லாமே சிக்ஸ்த் சென்ஸை அதாவது இந்த திங்க் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹியர் நவ் இந்த புற உலகத்திலிருந்து நம்மளை வந்து மறக்கடிக்கிறதுக்குத்தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஹோல் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அப் மோஸ்ட்லி இது வந்து நம்ம புற உலகத்தை ஹியர் நவ்வை மறக்கடிக்க வச்சுட்டு இந்த மனோமயமாக்கப்பட்ட அந்த நீங்க சொல்ற சிக்ஸ் சென்ஸுக்குள்ளதான் கொண்டு போறாங்க இல்லைங்களா? அப்ப அது ஒரு சரி மாதிரி தெரியலையே. அது அதாவது அந்த ஸ்டேஜ், அதாவது இது ஒரு ஈகோயிக் செல்ஃப் ஸ்டேட் ஆகுதுல்ல, இந்த இந்த மனோமயமாக்கப்பட்ட ஒரு பார்வை. இது வந்து இது தேவைதான், ஆனா அது வந்து வெளியே வரணும். அது ஒரு ப்ராசஸ் மாதிரி. அதாவது இப்ப அந்த கேட்டர்பில்லர் வந்து அந்த ஸ்கின் தேவை, ஸ்கின் இல்லாம வளராது. விட்டு வெளிய வந்தாதான் நீ பாரடைஸ் அடைய முடியும். ஈகோயிக் செல்ஃப் மூலமா எல்லாத்துமே நீ ஈகோ மூலமா பார்த்து 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 அவரோட பெனிஃபிட்ஸ் அனுபவிச்சு அப்புறம் அவரோட டார்க் சைட் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் தான் நீங்க வந்து ஓஹோ இந்த செல்ஃப விட்டுட்டு வெளியே வரலாம்னு தோணும் உங்களுக்கு. இல்லைன்னா உங்க ஈகோயிக் செல்ஃபுல்ல கிடைக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வச்சே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அது இருக்கிறதும் தப்பும் இல்லை, ஹியூமனிட்டி அப்படிதான் இருக்கு. புத்தருக்கு வந்து
லைஃப் இஸ் சஃபரிங் சொல்றாரு. எப்படியோ அந்த மனுஷன் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, என் லைஃப் சஃபரிங் சொல்லலாம், இல்ல என் லோகத்துல இன்சல் சஃபரிங் சொல்லலாம், எப்படி ஹியூமானிட்டியோட லைஃப் சஃபரிங் சஃபரிங் சொல்லலாம், எப்படி இன்னும் வரப்புறம் பில்கேட்ஸ் பத்தி எப்படி அவருக்கு தெரியும், பில்கேட்ஸ் லைஃப் எப்படி அவர் சஃபரிங் சொல்றாரு. சோ இப்பதான் அந்த ஸ்டேட்மெண்ட் லைஃப் இஸ் சஃபரிங்றதே இப்ப எனக்கு கொஞ்சம் புரியுது. அந்த 2500 வருஷத்துக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப நம்ம 2500 வருஷமே நம்மளுக்கு புரியல. சோ நம்ம வந்து நோன் ஆப்ஜெக்ட்ஸ் குள்ள இந்த செல்ஃபுக்குள்ளே கம்ஃபர்டபுளா இருக்கிறோம். சோ இந்த செல்ஃபுக்குள்ளே கம்ஃபர்டபுளா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது செல்ஃப் எப்ப இடிக்குதோ அப்பதான் வெளியே வரணும்னு தோணும். அப்ப வெளியே வந்தா போதும். குட் ஃபார் நவ். உங்களுக்கு இப்போ 11 மணிங்களா? நீலகண்டன் பாபுலால் எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லாம ஓகேங்களா? Bye, Anna. Bye. Thank you.